ஸ்ரீபெரும்புதூர் வாலாஜா இடையேயான ஆறு வழிச்சாலை பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தொடர்பான அரசாணையில் பெண்கள் பெயரை வெளியிட்ட விவகாரம். எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. பட்ஜெட் நகலை எரித்து தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டம். ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் முன்னேற்பாடுகள் மும்முரம். கூடுதல் வாக்கு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி தொடக்கம். இடைத்தேர்தல் பாதுகாப்பிற்காக 3 கம்பெனி துணை ராணுவப்படை ஈரோடு வந்தது. கூடுதலாக 6 கம்பெனி துணை ராணுவப்படை வர இருப்பதாக அதிகாரிகள் தகவல். திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 550 தனியார் நிறுவனங்கள் பங்கேற்கும் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம். 50,000 அதிகமான வேலைவாய்ப்பு. ஆறு நவீன நெல் சேமிப்பு தளங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 12 புதிய வட்ட செயல்முறை கிடங்குகள் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். வெம்பக்கோட்டையில் விரைவில் 2 கட்ட அகழாய்வு பணிகள் தொடக்கம். 2 கட்ட அகழ்வு பணிகளுக்கு ஒன்றிய அரசு அனுமதி. வாழப்பாடி அருகே சாமியை தேரில் வைத்து சுமந்து சென்ற மலை கிராம மக்கள். ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபாடு. தோவாளை மலர் சந்தையில் பூக்கள் விலை அதிகரிப்பு. மல்லிகை ஒரே நாளில் 1000 ரூபாய் உயர்ந்தது. இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களை தாக்கு பிடிக்க முடியாமல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்த ஆஸ்திரேலிய வீரர்கள். முதல் இன்னிங்ஸில் ஜடேஜாவும் இரண்டாவது இன்னிங்ஸில் அஸ்வினும் தலா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தல். நாக்பூர் டெஸ்டில் விதிகளை மீறியதாக இந்திய வீரர் ஜடேஜாவுக்கு அபராதம். நடுவரிடம் தெரிவிக்காமல் வலி நிவாரணி பயன்படுத்தியதால் நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.